bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் ஸ்லோவாகுது, ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வல்லரசு நாடுகளோட அடுத்த போர்க்களம் எந்த நாடாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு யார்கிட்டையும் பதில் கிடையாது. இந்த ரெண்டு பயல்களும் சேர்ந்தா எந்த நாட்டை வேணாலும் உருட்டி விட்டு விளையாடுவார்கள் அப்படிங்கிறதா, அப்படி விளையாண்டே தீரணும். அமெரிக்காவை பொறுத்தவரையும் அவர்களோட ஆயுத சந்தையை உயிரோட்டத்தோடு வச்சிருக்கணும். அந்த கம்பெனிகள் லிஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் பெரிய அளவு ப்ரைஸ் கெயின் எடுக்கலாம். அமெரிக்க அரசியல்வாதிகளும் சரி, அமெரிக்காவில் லாபி செய்யக்கூடிய முக்கியமான ஆட்களும் சரி, ரெண்டு பேருக்கும் அங்கே ஒரு பெரிய புதையல் பொக்கிஷ மாதிரி தான் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சண்டை நடக்க நடக்க. அதனால் எந்த நாடு சிக்கப்போகுது அப்படின்னு பல பேர்கள் இருக்கும். ஆனால் அந்த பல பேர்களும் இல்லாமல் புது நாடுகளாக சிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் கதை எப்பயுமே ஓடும். இன்னைக்கு நேற்றெல்லாம் கிடையாது, எப்பயுமே சோவியத் யூனியன் உடஞ்ச காலத்துல இருந்து இந்த கதை தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது ரஷ்யா உக்ரைன் நேரடியாக சண்டை போட்டுக்கிட்டா அப்படின்னு சொன்னா வாய்ப்பே இல்லைம்பாங்க. அதே சமயம் ஒரே ஒரு இடத்த மட்டும் குறி வச்சு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும்பாங்க. எங்க அப்படின்னா ஆர்க்டிக் ரீஜன் தான். ஆர்க்டிக் ரீஜன்ல பெரும்பாலும் நேரடி மோதலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல காரணங்கள் பேசுவார்கள். ஆனா அது வரும்போது தான் தெரியும். ஒருவேளை அடுத்து அப்படி வந்தா ஆர்க்டிக் தான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டு பயல்களும் இவ்வளவு நாள் உலகத்துக்கு எப்படி அதிர்ச்சி கொடுத்தார்களோ அதே மாதிரி ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா விண்வெளியில யுத்தத்தை தொடங்கிட்டார்கள். விண்வெளியில யுத்தத்தை தொடங்கிறது அப்படிங்கிறது புதுசு இல்லை அப்படின்னாலும் கடந்த 2019-2022 காலகட்டங்களில் அமெரிக்கா ஒரு குற்றஞ்சாட்டுச்சு. என்ன அப்படின்னா அமெரிக்க உளவு சேட்டலைட்டுகளை குறி வச்சு ரஷ்யா ஸ்பேஸில் சில தாக்குதல் நடத்துது, அது சுற்றி வர பாதையில் இவர்கள் டிஸ்டர்ப் பண்ணுறார்கள், இதுக்குன்னே இவங்க தனியாக சேட்டலைட்டை ஏவியிருக்காங்க, ஸ்பேஸ் வெப்பனை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. அதுவே பெரிய பூதாகரமாக வெடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு, ஆனால் வெடிக்கலை. அதுக்கடுத்து பிரான்ஸோட ஒரு சேட்டலைட்டு நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டுச்சு, இதுக்கு காரணம் ரஷ்யா தான் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் அந்நாட்களில் பெருசாக வந்துச்சு. பிரான்ஸ் அதுக்கப்புறம் அதை கவுண்டர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சிறப்பு படையெல்லாம் உருவாக்குறேன் அப்படின்னு பெரிய அளவில் இன்னைக்கு வரையும் போராடிக்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மீண்டும் அதே குற்றச்சாட்டு, இந்த தடவை அதே மாதிரி தான், எங்களோட செயற்கைக்கோள் பாதையை இவர்கள் இடைமறிக்கிறார்கள், இதுக்குன்னே பிளான் பண்ணி பல விஷயங்களை மேலே கொண்டு போயிட்டாங்க, ஸ்பேஸில் ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்பேஸில் அமெரிக்கா கூட மோதுறக்கு ரஷ்யா தயாராகிருச்சு, ரஷ்யாவை கவுண்டர் பொசிஷன் எடுக்கிறதுக்கு ரெடி மோடில் இருக்க சொல்லி பைடன் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பரபரப்பாக வெள்ளை மாளிகையாகட்டும் பென்டகன் ஆகட்டும் மாற்றி மாற்றி பிரசவத்தை அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. காரணம் நேரடியாக ரெண்டு பேரும் குற்றஞ்சாட்டி மோதிக்கும் போது அண்டர் கிரவுண்டில் கூடி பேசி சமாதானம் ஆக்கிவாங்க. ஆனால் இந்த தடவை அப்படி கிடையாது. கிரிம்லினை பொறுத்த வரையும் அவர்களோட பதிலடி அப்படிங்கிறது பொழப்பே தான். எங்கள் மேலே பழியை போட்டுட்டு அந்த இடத்துல தன்னோட வெயிட்டேஜை ஏற்றுறது மட்டும்தான் அமெரிக்காவோட ஸ்டைல். உதாரணத்துக்கு ரஷ்யாவகிட்ட இருந்து ஐரோப்பாவை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்குள்ள எல்லா நாடுகளையும் கொண்டு வந்து எப்பயுமே அந்த பகுதியை ஒரு அனல் பறக்கும் பகுதியாகவே வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த அனல் மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த பகுதிகள்லையும் அவர்களோட ஆயுதங்களை பம்ப் பண்ணி நல்ல ரெவன்யூ மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருக்க நாடு தான் அமெரிக்கா. இப்போதான் அமெரிக்காவோட திட்டமே எங்களுக்கு புரியுது. அவர்கள் விண்வெளியிலையும் பெரிய அளவில் இதே ஸ்ட்ராட்டஜியை உருவாக்க பார்க்குறார்கள். பிரச்சனை இருக்கு, பிரச்சனை இருக்கு, அதுவும் ரஷ்யா தான் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இவர்கள் ஸ்பேஸில் வெப்பனை கொண்டு போக போகிறார்கள், ஸ்பேஸை ஒரு வார் ஜோனாக மாற்ற போகிறார்கள், இதுக்கு ஒரு கூட்டணி சேர்க்கணும், இந்த வேலைகளை அமெரிக்கா இறங்குது, நாங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்ட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால் ரஷ்யா என்றைக்கும் எதுவுமே ஸ்பேஸில் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லாவை தவிர வேறு எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. இது முழுக்க முழுக்க அமெரிக்காவோட கதை சொல்லும் நேரம் வந்துருச்சு. ஸ்பேஸை நோக்கி எப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் கதை சொல்லி யுத்தத்தை ஆரம்பிச்சு வைப்பார்களோ அதே போல் விண்வெளி யுத்தத்துக்கு தயாராகிறக்காக அமெரிக்கா இப்போவே வேலையை பார்க்குது. அதே சமயம் ரஷ்யாவுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா அது எங்கேயுமே ரஷ்யாவோட சொத்துக்களுக்கோ ரஷ்யாவுக்குள்ளேயோ ரஷ்யர்களுக்கு வெளியிலேயோ உடனடியாக நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம். அதுக்கான கவுண்டர் டீம் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எங்ககிட்ட தயார் நிலையில் இருக்கு அப்படின்ட்டாங்க. இப்போ ரெண்டு நாடுகளும் ரெடி மோட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுவும் நடக்கலாம். எல்லாரும் ஆர்டிக்ல கவனமாக இருக்கும்போது பைப்பில் ரெண்டு போய் ஸ்பேஸில் ஆட ஆரம்பிச்சிருச்சுங்க.
இது 2019 2022 மாதிரி சின்ன சலசலப்போட கடந்து போகுமா இல்லை பெருசா வெடிக்குமா அப்படிங்கிற எல்லாமே வரும் நாட்களை பொறுத்து தான் இருக்கு. பெருசா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. எப்படி அப்படின்னா எலெக்ஷன் வருது, எலெக்ஷன்ல இதை பெரிய அளவுல பேசுவார்கள். அப்படி பேசும்போது இந்த பக்கமும் ஜாஸ்தியா பேசுவார்கள். இந்த ரெண்டு நாடுகளும் நேரடி மோதல், அதாவது போட்டி, ஒரு விஷயத்துல மிகப்பெரிய போட்டி, டெக்னாலஜி சார்ந்தோ இல்லை ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது சார்ந்து போட்டி நேரடியாக வரும்போது இப்படிதான் வார்த்தை போர் வரும். திடீர்னு பார்த்தா நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம் சோதனை அப்படின்றவாங்க. ரஷ்யாவோ அமெரிக்காவோ யாரோ முந்திக்கிட்டு அந்த விஷயத்த சோதனை வெளி உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிறதுல ரொம்ப பெரிய போட்டி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது எலெக்ஷன்ல இதை பெருசா அமெரிக்கா முழுவதும் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவும் இதை பெருசாக பேசும். ரெண்டு பேரும் ஆக்டிவாக ஏதாச்சும் ஒரு வெப்பனை கொண்டு போய் டெஸ்ட் பண்ணார்கள் அப்படின்னா அது பூமியில பூகம்பத்தை ஏற்படுத்தும். மேலே இவர்கள் செய்யக்கூடிய அட்டகாசம் கீழையும் போர்க்களமாக்கி விட்டுரும். காரணம் எல்லா நேரமும் சரியா செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேலே நம்பிதான் கீழேயே உட்கார்ந்துருக்கும். அந்த காலமாகட்டும் இந்த காலமாகட்டும், அந்த காலம் கடவுள் மேல பழிய போட்டு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னா இந்த காலத்துல சேட்டலைட்டுகள் மேல பழிய போட்டு எல்லா கம்யூனிகேஷனும் அதுலதான் சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்கோம். அதனால இவர்களோட தீவிர தன்மை பெரிய அளவு பத்திக்குச்சு அப்படின்னா கீழே ஆட்டோமேட்டிக்கா பூகம்பம் வெடிக்கும். பூகம்பமே வெடிச்சதுக்கு அப்புறம் யாரு யார் பேசி கேட்க மாட்டார்கள், களத்துல இறங்கிடுவார்கள். ஒரு முழு அளவு யுத்தத்துக்கு தயாரா ஒரு பிளேயர் சொல்லி போட்டாங்க. ஆனா இதை கண்டினியூ பண்ணி கொண்டு போறார்களா இல்லையாங்கிறது இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சு போயிடும். ஏன்னா ரெண்டு யுத்தம் ஸ்லோ டவுன் தான் இருக்கு, உக்ரைன் ஆகட்டும் காசாவாகட்டும் ரெண்டுலையுமே இந்த ரெண்டு நாடுகளும் ஃபோக்கஸ் ஜாஸ்தியா வச்சிருக்க கூடிய காலகட்டம். அதுல இவர்கள் ஃபோக்கஸ் கூடுச்சு அப்படின்னா இந்த விஷயம் 2019-22 மாதிரி அமுங்கறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இல்லை யாருமே எதிர்பாராம இன்னொரு ஒரு டேர்ன் எடுத்து வேற பக்கம் யுத்தம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 2019-22 கதை தான். இந்த ரெண்டு விவகாரம் நடந்தா அந்த 2 வருஷத்துல நடந்ததே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி நடந்து கடந்து போனாலே உலகத்துக்கு நல்லது. நேர்மாறா 2019 தப்பிச்ச விண்வெளி யுத்தம், 2022 தப்பிச்ச விண்வெளி யுத்தம் 2024 நடந்துருச்சு அப்படின்னு வரலாற்றுல எழுதி வைக்க வேண்டியதுதான்.